Hello friends, welcome back to our channel Kalais Creation. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வீடு ஷிஃப்ட் பண்ணி முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டே எப்படி புது வீட்ல போச்சுன்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதோடவே பூஜையோட கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. மார்னிங்கே பூஜையெல்லாம் நல்லபடியாக ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சேம் டேவே வந்து ஷிஃப்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ பழைய வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்து வந்து டம்ப் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி அந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு நான் வந்து நெக்ஸ்ட் வேலைங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்போ நான் எல்லாமே ஒரே பர்டிகுலர் ரூமில் வந்து டம்ப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கஷ்டமாக இல்லை, வீடு ஃபுல்லாக சாமான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அதனால். அண்ட் இந்த மணி பிளான்ட்டெல்லாம் ஷிஃப்டிங்கில் கொஞ்சம் வந்து வாடி போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நான் வெளியே வந்து கொஞ்சம் சன்லைட்டில் வச்சுருக்கேன். அண்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு காட் போட்டு பெட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே நல்லா வந்து தாராளமாக இருக்கிறதால ஸோ கீழே ஸோ ஒரு ரூமில் வந்து பெட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து தூங்குறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த பெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திரிச்சோன்னா பண்ணக்கூடிய வேலை வந்து ஃபஸ்ட்டு பெட்டை வந்து நீட்டாக மேக் பண்ணிடணும். அப்படி இல்லைனா அந்த டே ஃபுல்லாக அப்படியே இருக்கும் அந்த பிளாங்கெட்ஸு பெட்ஷீட்ஸ் எல்லாமே நம்ம நீட் பண்ணாமல். ஸோ இது வந்து நான் நிறைய தடவை என்னோடய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இந்த ஹேபிட் நீங்கள் பழக்கம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் வந்து பெட் எல்லாமே நீட்டாக மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பிளாங்கெட்ஸ் அப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ சிலது மட்டும்தான் இமீடியட்டாக கிடைக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஓப்பன் மீ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து சில திங்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சதால் எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் புது வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே தேடணுன்ற ஒரு பதட்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நான் வந்து அந்த ஓப்பன் மீ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஓப்பன் மீ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ நான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன், பெட் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் பாருங்கள் பெல்லா வந்து இன்னும் தூக்கம் போகவே இல்லை. இன்னும் அந்த சேர் கடையில் போய் உக்காந்துட்டு நல்லா தூங்குற மூட்லே இருக்கிறேன். பட் நான் வந்து எல்லாமே நீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்துட்டு நம்மளோட விண்டோஸ் அப்புறம் வந்து டோர்ஸ் எல்லாமே காலையில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து வீட்டுக்குள்ளே வரும். அண்ட் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் ஷிஃப்டிங்கில் என்ன பண்ணேன்னு சொன்னேன்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இந்த ஒரு போலில் வந்து எல்லா மணி பிளான்ட்டுமே நான் வச்சுட்டேன். ஸோ இது வந்து பாருங்கள் நம்ம ஒரு ஒன் டேயில் நம்ம சரியாக பார்த்துக்கல அப்படின்றதுனே பாருங்கள் ஒரு எல்லோ கலர் லீஃப் வந்திருக்கு. ஸோ இந்த எல்லோ லீஃப் வந்து என்னென்னா இருக்கிற எல்லா நியூட்ரிஷனையுமே இந்த எல்லோ லீஃப் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் உங்களோட மணி பிளான்ட்டில் இந்த மாதிரி எல்லோ லீஃப் இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க.
இல்லைனா அந்த எல்லோ லீஃப் வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டு அந்த செடியிலே வந்து தாங்கிடும். ஸோ இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடும். அதனால் வந்து அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி எடுத்துருங்க. இப்போதைக்கு நான் இந்த போலில் எல்லாமே வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றா பாட்டில்ஸு கிளாஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு நான் ஒரு செடியாக பிரித்து வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். அண்ட் பூஜையெல்லாம் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு நான் அன்றைக்கே கொஞ்சம் வந்து இட்லி பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இதை வந்து ஷூட் பண்ண முடியல, எனக்கு காலை ரொம்பவே நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அண்ட் எப்பயுமே நம்ம இட்லி பேட்டர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும்னா கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிடும், பொங்கி வரப்போ வந்து வெளியெல்லாம் சிந்திடும். அதனால வந்து நம்ம ஒரு பிளேட் வச்சிட்டோம்னா அதிலே வந்து எல்லாமே கலெக்ட் ஆகிடும், நம்மளுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டே நான் வந்து என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லியும் வேர்க்கடலை சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு தான், சிம்பிளாக பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இட்லி பேட்டர் வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து உப்பு போட்டு லாஸ்ட்டு நைட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் மார்னிங் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு தண்ணியோட. இப்போ வந்து வேர்க்கடலையை நல்லா ஒரு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்துட்டு இந்த பக்கமும் வந்து வேறு வேலையும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ தண்ணி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ காஃபி குடிங்க. அதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வார்ம் வாட்டர் குடிங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஹெல்த்துக்கு அண்ட் உங்களோட பாடிக்கும் கூட. ஸோ அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஹேபிட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்லி வந்து நான் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் தான் இட்லி பாத்திரம் இருக்குது. ஸோ அதில் தான் நான் ஊற்றிட்டு இருக்கேன். அண்ட் இதோட குழியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி நான் போடலை, அந்த குழி வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு தான் நான் இதில் வந்து சேர்த்துட்டு இருக்கேன். அண்ட் இட்லி பண்ணுறப்போ இல்லை இட்லி பேட்டர் இல்லை இட்லியெல்லாம் பார்த்தா வந்து என்னோடய பாட்டி எனக்கு ரொம்பவே ஞாபகம் வருவாங்க. அவங்க இப்போ இல்லை, பட் ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக இட்லி பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டியான ஆட்டுக்கல் இருக்குது, அந்த ஆட்டுக்கல்லில் தான் அவங்க வந்து அரிசி மாவெல்லாம் ஆட்டி அதில் தான் வந்து மசாலா சட்னி எல்லாமே அந்த ஆட்டுக்கல்லில் தான். அவங்க வீட்டில் வந்து இன்ன வரைக்கும் மிக்ஸி அந்த மாதிரி எல்லாம் கிரைண்டர் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வரும். இந்த பஞ்சு மாதிரி இருக்குது இட்லின்னுலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கினேன். அண்ட் இட்லிக்கு வந்து நான் வச்சுட்டு அடுப்பில் இப்போ வந்து வேர்க்கடலைக்கு வந்து நான் வறுத்துட்டு தனியாக தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்னிக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதோட ஒரே ஒரு பல்லளவுக்கு தான் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே புளி உப்பு அப்புறம் காரம் சட்னிக்கு வந்து இது மூணுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் வேர்க்கடலை சட்னி எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து கடுகு சேர்த்துக்கல, வடகம் தான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சட்னிக்கு வடகம் சேர்த்து தாளிச்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வடகம் வந்து வீட்டிலே செஞ்சது தான். வடகம் சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதை நல்லா புரிஞ்ச உடனே இப்போ வந்து ஒரே ஒரு வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வடகம் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அதோட வந்து டேஸ்ட் வைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் வேர்க்கடலை சட்னிக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி, அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு அடுப்பில் வச்சுட்டு இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் சட்னி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுட சுட இட்லி நம்ம வந்து எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டுட்டோம்னா ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இட்லியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பேட்டர் வந்து நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணிக்கினேன். ஸோ எனக்கு கரெக்டாக இந்த 3 தட்டு ஊற்றுற அளவுக்கு தான் நான் பேட்டர் ரெடி பண்ணேன். ஸோ எனக்கு கரெக்டாக மார்னிங் 1 டைமுக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணுவேன். என்றைக்காச்சும் எப்பாச்சும் 1 நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பேட்டர் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணுவேன், இல்லைனா இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணிக்குவேன். ஸோ இட்லி எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணியை தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் எடுங்க. இது வந்து ஸ்டீலாக இருக்கிறதால நான் வந்து இதில் எண்ணெய் தடவி தான் நான் மாவு ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் எடுக்க முடியும்.
ஸோ துணி போட்டோம்னா நம்ம ஈஸியாக துணியோடு எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். ஸோ இட்லி வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, அதுவும் நம்ம ஸ்டீம் பேஸ்டாக இருக்கிறதால வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ சீக்கிரமாகவும் டைஜஷன் ஆகிடும். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் இருக்காங்கன்னா நம்மளுக்கு இட்லி வந்து நம்ம சூஸ் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை டின்னராக வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இட்லி பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சட்னியை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இட்லியோட தட்டு இருக்குல்ல அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து அது ஈஸியாக வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வச்சு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இட்லி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே வீட்டில் வந்து ஏதாச்சும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஈஸியாகவும் நம்ம இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.